தண்டனை பெறுபவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆயுள் கால தடை விதிப்பது குறித்து முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, எந்த வழக்கில் இந்த முடிவை உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கிறது? குற்ற செயல்களில் பங்கெடுத்து குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட எம்பி மற்றும் எம்எல்ஏக்களுக்கு ஆயுள் கால தடை, அதாவது தேர்தலில் பங்கேற்பதிலிருந்து ஆயுள் கால தடை விதிக்க வேண்டும் எனவும், அவர்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தினுடைய விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி பாஜகவினுடைய வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யாய் தொடர்ந்த மனுவில் தற்பொழுது இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. கடந்த 2013 உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் குற்ற வழக்குகளில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றால் உடனடியாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டு 6 ஆண்டுகள் வரை தேர்தலில் போட்டியிடுவதற்கான தடை என்பது கொண்டுவரப்பட்டது. அந்த 6 ஆண்டுகள் தடை என்பதை வாழ்நாள் தடையாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்திதான் இந்த மனு என்று தொடரப்பட்டது. அந்த விவகாரத்தில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அடங்கிய அமர்வானது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக எம்பி எம்எல்ஏக்கள் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெறும் குற்ற வழக்குகளை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றமானது உயர்நீதிமன்றங்கள் மற்றும் கீழமை நீதிமன்றங்களுக்கு உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. வழக்கு விசாரணையை முடிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கீழமை நீதிமன்றங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் அவர்கள் தற்பொழுது பிறப்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்குகள் தொடர்பாக குறிப்பாக நிலுவையில் இருக்கும் வழக்குகளை விரைந்து முடிப்பதற்கான ஒரு நடவடிக்கையை உயர்நீதிமன்றங்கள் எடுக்க வேண்டும் எனவும், தேவைப்பட்டால் சிறப்பு அமர்வுகள் அமைத்து அட்வொகேட் ஜெனரலுடைய உதவிகளை பெற்று உடனடி தீர்வுகளை காணலாம் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது உயர்நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆயுள் தண்டனை மரண தண்டனை விதிக்கப்பட்ட எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளுக்கு முன்னுரிமை கொடுத்து விசாரணையானது நடைபெற வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றமானது தற்பொழுது பிறப்பித்திருக்கிறது. இதுபோன்று பல ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கும் வழக்குகளை சுமூட்ட முறையில் எடுத்து முன்னுரிமை வழங்கி விசாரிக்கப்பட வேண்டிய வழக்குகள் என்ன என்பதை உயர்நீதிமன்றம் வரையறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது திட்டவட்டமாக பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே எம்பி மற்றும் எம்எல்ஏக்களுக்கு எதிரான கிரிமினல் வழக்குகள் தொடர்பாக நாடு முழுவதும் ஒரு பொதுவான நெறிமுறையை வகுப்பது என்பது கடினம் என்பதால் அந்தந்த மாநிலங்களுடைய உயர்நீதிமன்றங்கள் இதற்கு முன்னுரிமை கொடுத்து விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தான் இன்றைய இந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது. அதே சமயத்தில் தேர்தலில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட எம்பி மற்றும் எம்எல்ஏக்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்கும் குறிப்பாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு எதிரான தொடரப்பட்ட மனுவின் மீதான விசாரணை என்பது விரிவாக விசாரணை நடைபெற வேண்டும். அதற்காக அந்த மனுவானது நிலுவையில் இருக்கும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தால் உத்தரவுகளை பிறப்பிக்க முடியுமா அல்லது அதை நாடாளுமன்றத்திலேயே விட வேண்டுமா என்ற ஒரு கேள்வியானது இருக்கிறது. அதன் அடிப்படையில் விரிவான விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெறும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வானது இன்று பிறப்பித்திருக்கிறது. ஒருவேளை ஆயுள் கால தடை விதிக்கலாம் என்ற முடிவை எடுக்கக்கூடிய பட்சத்தில் அது மிகப்பெரிய தாக்கத்தை நாடளவில் ஏற்படுத்தும். இது சார்ந்து விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.